வெல்கம் டு பவர் ஆஃப் தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னக்கில் நம்மளுடைய மொபைலே எப்படி நம்மளுடைய ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ், யாராக இருந்தாலும் நம்ம மொபைலே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் போகணும் தேவையில்லை. உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் இருந்தாக்கெல்லாம் நீங்கள் மொபைலே க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னாக்கில் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அதாவது இன்டெலிஜென்ட் சிவின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா தான் நம்ம வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில். இல்லைனா டேரெக்டாக எப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் சிவின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இது தான் ரெஸ்யூம் பில்டர் 2021 ப்ரீ சிவி மேக்கர் இருக்கு இல்லைங்களா. இது தான், இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் இந்த இன்டெலிஜென்ட் சிவி இருக்கு இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து நியூ ப்ரொஃபைலுக்கு ஓப்பன் ஆகிடும். இது கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணணும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதுங்க, டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் வந்து ஃபுல் அட்ரஸ் போடுங்க. உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து எல்லாமே ஃபுல் அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வந்து ஒரு ஃபார்மேட் அட்ரஸ் போடுறேன். உங்களுடைய இமெயில் ஐடி, மெயில் ஐடி போடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடுங்க, சேவ்டுன்னு வந்துடும். இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் 1 இருக்கும். எஜுகேஷன் 1னாக்கள் ரீசெண்டாக நீங்கள் முடித்த டிகிரி வந்து இங்கே நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். கோர்ஸ் வந்து என்னென்னு போடுங்க. நான் வந்து பிஇ முடித்தேன், அதனால் பிஇ போடுறேன், பிஇ BEEEE. ஓகேங்களா. யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணுங்கள். நான் அண்ணா யூனிவர்சிட்டி படித்தேன், அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி போடுறேன். கிரேடு வந்து பார்த்தீங்களான்னா உங்களுடைய கிரேடு என்னென்னு போடுங்க. நான் CGPA போடுறேன். இயர் வந்து பார்த்தீங்களானாக்கில் நீங்கள் பாஸ்ட் அவுட் இயர் 2014 அதை போடுறேன். போட்டுட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு சேவ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீசன்ட் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமோ முடிச்சிருந்தேன், டிப்ளமோ போடுறேன். எஜுகேஷன் 2 இதுக்கு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் 2 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நான் BEEEE முடிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட் அண்டர் வரும். கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. பாஸ்ட் அவுட் இயர் அதே மாதிரி பாஸ்ட் அவுட் இயர் போட்டு சேவ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் ப்ளஸ் டூ இருந்தால் ப்ளஸ் டூ ஆட் பண்ணுங்கள், டென்த் இருந்தால் டென்த் ஆட் பண்ணுங்கள். எஜுகேஷன் 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா SSLC ஆட் பண்ணுறேன். நான் வந்து ப்ளஸ் டூ முடியாதனால நான் ப்ளஸ் டூ ஆட் பண்ணல. நீங்கள் ப்ளஸ் டூ முடிஞ்சால் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கோங்க. SSLC போட்டு ஸ்கூல் போட்டுக்கிறேன். 80% பாஸ் அவுட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். SSLC முடிஞ்சது. இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போ என்னுடைய எஜுகேஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, என்னுடைய இன்ஜினியரிங் அப்புறம் டிப்ளமோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் SSLC, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் கொடுத்துருங்க. இதில் கம்பெனி நேம் என்ன,
ஜாப் டைட்டில், ஸ்டார்ட் டேட்டு, என் டேட்டு, அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் போடுறேன். கம்பெனி நேம் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் என்ன போடுறேன்னா ஏபிசி லிமிட்டட்னு போடுறேன். அப்புறம் ஜாப் டைட்டில், அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்கன்றது, நான் இன்ஜினியர்னு போடுறேன். ஸ்டார்ட் டேட்டு, எந்த டேட்டில் அங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை போடுங்க. இது வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கீங்களா, இது ரீசெண்டாக எதில் இருக்கீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு நாலு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறீங்களா, இப்போ ரீசெண்டாக எது இருக்கீங்களோ அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு கம்பெனி அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/5/2017 போடுறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு கணக்கு வச்சுக்குவோம். நம்ம டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன ஒர்க்கிங்கன்ற மாதிரி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னு போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தான். இதில் நீங்கள் என்ன ரோல் இருக்கு இல்லைங்களோ அதை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரோலில் என்ன எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிட்டுருங்க அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இதே மாதிரி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அந்த மாதிரி சேவ் ஆகிடும். எக்ஸ்பீரியன்ஸ்லேயே திருப்பும் பழைய கம்பெனி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது, ஆட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்ஸு. ஸ்கில்ஸ் என்னென்னக்கெல்லாம், ஸ்கில்ஸ் 1, அதாவது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதெல்லாம் அதே மாதிரி ஜாவா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாக்கள் அதை கூட போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு போங்க. எக்ஸாம்பிள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக, இன்டர்மீடியட்டாக, இல்லை அட்வான்ஸ்டாக, இல்லை எக்ஸ்பர்ட்டான்ட்டு அந்த லெவல் 1, 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போடுறேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4th 1 கிளிக் பண்ணுறேன். 4th 1 என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கலாம் அட்வான்ஸ்டு, நான் அட்வான்ஸ்டு இருக்கேன், அதனால் 4th 1 கிளிக் பண்ணுறேன். உங்களை நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அந்த லெவல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்கில் இருந்தால் நீங்கள் ஆட் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இருக்குங்களா. ஆப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கோ அதுக்கு அவங்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே வரங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்தீங்களா உங்களுக்கு இங்கே இருக்குது, இதில் ஏதோ ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த 2nd 1 இருக்கு இல்லைங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிறத கூட நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா இங்கே வந்துடும். ஐ சி சலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்துடும், அதை சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருக்குது. ரெஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, இல்லை நகல வேண்டாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாக்கில் இன்ஜினியரிங்கில் பண்ண ப்ராஜெக்ட், டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டைட்டில், அது அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்காக வந்து டைப் பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். நான் வந்து இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் டைட்டில் வித் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்களுடைய ப்ராஜெக்டோடைய கண்டென்ட் என்னன்ட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது, இவ்வளோ தான். இது இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் மோர் செக்ஷன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, லாங்குவேஜஸ் கூட போட்டுக்கலாம். லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டீங்களான்னுக்குள்ள என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அதை வந்து நீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து போடுறேன் தமிழ், ஆட் இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு கன்னடா, ஹிந்தி. எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், அதனால 4 லாங்குவேஜ் நான் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இதேமாரி ஆட் மோர் செக்ஷனில் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா நீங்கள் வியூ சி கொடுங்க. வியூ கொடுத்துட்டு டவுன்லோடு கொடுத்தீங்களானா அந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து பார்த்தீங்களானா வாட்ஸ்அப்போ இல்லை ஜிமெயிலுக்கோ வந்து PDF-ஆக ஷேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் போகணும்னு தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.